வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. இந்த பஞ்சமி நாளில் அம்பாள் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் வீடியோ இன்ஸ்டா எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமர். அவங்க திடீர்னு கால் பண்ணி ஒரு பெரிய வேண்டுதல் ஒன்று வச்சாங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவளுக்காக வேண்டிட்டு ஒரு புடவை ஒன்று நான் நம்மளுடைய அம்பாளுக்காக அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதை அம்பாளுக்கு கட்டி அவளுக்கு சாத்தி எனக்கு அந்த புடவையை நீங்கள் அனுப்பி வைங்க, அது வர நேரம் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோடு அதை அனுப்பியிருக்காங்க. என்ன ஒரு நம்பிக்கை, கடல் கடந்து வாழக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அம்பாள் இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு வீடியோவில் பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் வருமா தெரியல எனக்கு. ஆனால் அவங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து ஏதோ ஒரு மருந்து, அதாவது நோய்க்கு மருந்து வந்து நம்ம உடம்பு வந்து நமக்கு சொல்லும். நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, வாய் கசக்குதுன்னா அதுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு நம்ம ஒரு மாத்திரை நம்ம சாப்பிடணும். ஒரு சில பேருக்கு ஒரு சில பழங்கள் அல்லது ஒரு சில பொருட்கள் சாப்பிடணும் போல இருக்கும். ஏன்னா அந்த உடம்புக்கு தேவையானதை அந்த உடம்பு கேட்கும். அது மாதிரி அந்த ஆத்மாவுக்கு இந்த அம்பாள்கிட்ட இருந்த அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கடல் கடந்து வாழ்ந்தா கூட இங்கிருந்து அம்பாளுடைய உடம்புல இந்த புடவை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றி இருந்து அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்கு போகுது. அவங்க அம்மாவுடைய வேண்டுதல், நல்ல கணவன் அமைஞ்சு அவங்க நல்லா வாழணும். ஏன்னா நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் பொருள் வாங்குறதுக்கா அதெல்லாம் இல்லை, அதுவும் வாராகி அம்பாள் பற்றி பேசும்போது நிறைய பெண்கள் வந்து நம்ம எல்லாருமே, அதுவும் ஒரு 30-40 வயசில் இருக்கிறவங்க எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்ம கனெக்ட் ஆகிடுறோம். ஏன்னா இதுவுமே ஒரு யுகம், இது வந்து கலியுகம்னு சொல்கிறோம். எங்கே இருந்தாலும் மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாமே. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த சோளும் ஏதோ ஒரு வகையில் இந்த அம்பாளை எங்கேயோ இருந்து வணங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதலாம் அம்பாள் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைக்கணும். அதை நாம் இங்கே பார்த்துட்ருக்கிற எல்லாருமே மனசார அந்த குழந்தைக்காக ஒரு தடவை வேண்டிக்கலாம். அந்த பொண்ணு நல்லபடியாக கல்யாணமாகி அவளும் நல்லா குடும்ப குட்டியுமா வந்து நம்ம அம்மாவை தரிசிக்க இங்கே வரணும் அப்படின்னு நாங்களும் மனசார வேண்டிக்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வாழும்போது கூட பெருசாக இல்லைங்க, நம்ம எங்கேயோ ஒரு கடல் கடந்து ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு மனசு நொந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவனை தவிர வேறு எந்த ஆறுதலும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா யாரையும் நம்பி பேசி பழகக்கூட முடியாது. அப்படி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க வந்து வேண்டிக்கிறதுன்றது அம்பாள் உடனே அதுக்கு செவிசாய்ப்பா அப்படின்ற நம்பிக்கையோடு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. இன்னைக்கு பூஜை அவ்வளோ நிறைவாக நல்லா நடந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. 5 பேர் உட்காந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணாங்க. எனக்கு அந்த 5ன்ற நம்பர் ரொம்பவே பிடிக்கும். அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது 5 பேர் வேணும்னு நினச்சி பார்த்தா 4 தட்டு தான் நாங்கள் பூவே எடுத்து வச்சோம். இன்னொருத்தவங்க அவங்களாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அம்மா அவளுக்கு வேணுங்கிறது எல்லாம் யார் யார் பூஜை பண்ணணுன்றத அவளே செலக்ட் பண்ணி இது பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த டைமில் அந்த பூஜை பர்டிகுலராக நடக்கும்போது மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அம்பாள் வந்து அந்த பூஜையை பரிபூர்ணமாக ஏற்றுப்பா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவ்வளோ அழகாக உட்கார்ந்து இந்த பூஜையை இன்னைக்கு அவள் வந்து பரிபூர்ணமாக வாங்கிட்டு இருக்கிறா. அந்த குழந்தையோட ஆசையும் நிறைவேறட்டும். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் அம்பாள் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம கூடவே இருந்து நம்மளையும் நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே அம்பாள் வந்து காப்பாத்தி நம்ம கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்ற அம்மாவை நானுமே வேண்டிக்கிறேன். எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் அம்பாளை பத்தி வேண்டிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். இதுக்காக நான் கும்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இதுக்காக நான் வேண்டிக்கிறேன், அம்பாள் எனக்கு செய்வான்ற நம்பிக்கையோட அவ பாதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். நீங்க விக்கிரகம் வாங்க வேண்டாம், விளக்கெல்லாம் வாங்க வேண்டாம், மனசார உங்க ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் இம்மிடியட்டா அம்பாள் வந்து அதை வந்து நடத்தி கொடுப்பா. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமா நானுமே உணர்றேன். ஸோ அம்பாளுக்கு தேவை சுத்தமான மனசு, அன்பு, அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இந்த 3 தான். இதை வந்து நம்ம பரிபூர்ணமா அம்பாள்கிட்ட சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.